திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள கலையரங்கத்தல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் வாரிய துறையின் கீழ் திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் உள்ள மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் குடிநீர் வடிகால் வாரியத்தில் தற்போதைய வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவசங்கர், தமிழக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன், அரசு தலைமை கொறடா கோவை செழியன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், டெல்டாவில் உள்ள மாவட்டங்களில் என்னென்ன தேவை இருக்கிறது என்பது குறித்து முழுமையாக விவாதித்தோம். பாதுகாப்பான குடிநீர் வடிகால் மற்றும் பாதாள சாக்கடை, பூங்காக்கள் போன்றவை கடந்த ஆட்சியில் முறையாக செய்யப்படவில்லை. பாதுகாப்பான குடிநீர், சாலை வசதிகள் வேண்டும் என்று பல மாவட்டத்தைச் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். காவிரி பாலம் கட்டி 48 ஆண்டுகள் ஆகிவிட்டது, எனவே புதிய பாலம் கட்டும் திட்டமும் உள்ளது. அதேபோல் திருச்சி நகரில் எக்ஸ்பிரஸ் எலிவேட்டட் வேக்காக திட்டமும் முன்மொழியப்பட்டுள்ளது. திருச்சியில் பல்வேறு இடங்களில் சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. திருவெறும்பூர் சாலை, அள்ளித்துறை போன்ற சுற்றுச்சாலை பணிகள் விரைந்து முடிக்கப்படும். திருச்சி மாநகராட்சி விரிவாக்கத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த ஊர்களை சேர்க்க மாட்டோம், மேலும் இதுகுறித்து முதல்வரிடம் கோரிக்கையை முன்வைப்போம் என்றார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓர் இருவரை தவிர, பாராளுமன்ற உறுப்பினர் ஓர் இருவரை தவிர மற்ற அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 8 மாவட்டத்தில் இருக்கிற நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி அதிகாரிகளும் இதில் கலந்திருக்கிறார்கள். குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரியும் இதில் கலந்திருக்கிறார். எங்களுடைய செயலாளரும் இங்கு வந்திருக்கிறார். நகராட்சியினுடைய அதிகாரியும் இங்கு வந்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான குடிநீர் வசதி வேண்டும் என்றும், சில இடங்களிலே பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும், சில இடங்களில் நகராட்சியை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார்கள். சில இடங்களுக்கு அடிப்படை வசதிகள் தேவை, சாலை வசதி மற்ற வசதிகளை தேவை என்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அவரவர் பகுதியில் இருக்கிற கோவை செல்லின் கொறடா அங்கே இருக்காரு. கொறடா தலைமை கொறடா அங்கே உட்கார வச்சுங்க எல்லாம் வந்து தெரிவித்தார்கள். அனைத்துமே குறிப்பெடுத்து கொண்டு இந்த பணியை விரைந்து முடிக்கவும், அப்படி இந்த பணியில் என்னென்ன சிரமங்கள், முடிப்பதற்கு என்னென்ன சிரமங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் துறையினுடைய அதிகாரிகள் அதை கலந்து பேசி உடனடியாக அந்த சிரமங்களை எடுத்து பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று அனைவருக்குமே ஆணையிட்டு அனைவரும் குறித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்திருக்கு. பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேண்டும், சாலை வசதி வேண்டும், ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்கள்லாம் பழுந்தடைந்திருக்கிறது, அதை நீக்க சரி செய்ய வேண்டும். சில இடங்களிலே பொழுதுபோக்கு பூங்காங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். முக்கியமாக கேட்டது பாதுகாக்கப்பட்ட குடிநீரும் சாலை வசதியும், யூஜிடி பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், அதை சரியான முறையில் ரீசைக்கிளிங் பண்ணி அந்த தண்ணீரை விட வேண்டும் என்பதுதான் முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அது மாதிரி தான் ஏற்கனவே சொன்னபோது பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கப்பட்டு நீண்ட காலம் ஆகிய பகுதிகளிலே சில இடங்களிலே உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதையும் கடந்த கால ஆட்சியிலே சரியாக அதை பராமரிக்கப்படாத காரணத்தால் குடிநீரோடு கலக்கின்ற நிலைமை இருக்கிறது. அதையெல்லாம் கண்டறிந்து அதை சரி செய்வதற்குரிய முயற்சி இன்றைக்கு காலையில் பத்திரிகையில் பார்த்தேன். சென்னை மாநகராட்சியில் டெண்டர் போடப்பட்டு நானும் செயலாளர் இங்கே இருக்கேன். நாளை போய் பார்த்துட்டு அது என்ன காரணத்தை அவங்க நிறுத்தியிருக்கிறாங்க என்னன்னு பார்த்துட்டு, மற்ற மாநகராட்சிகளில் அது மாதிரி ஏதாவது இருக்கிறதாங்கிறத ஆய்வு செய்து அப்படி இருந்தால் அதை நீக்கி புதிய டெண்டர்கள் விட. ஸ்மார்ட் சிட்டி கிட்டத்தட்ட அவர்கள் காலத்தில் 80% செலவு செய்து விட்டார்கள். 10-5% தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் அவருடைய திட்டங்கள் எல்லாம் என்ன போட்டாங்க, மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஒன்று போட்டிருக்காங்க, 2-வீலர் கார் பார்க்கிங் போட்டிருக்காங்க, 2 இடத்துல பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கிறாங்க, சில இடத்துல கலையரங்கம் கட்டியிருக்கிறாங்க, சில ரோடை போட்டிருக்காங்க. இது மாதிரி வேலைகளை தான் எல்லா இடத்துலையும் செலவு பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலையும் இல்லை, எல்லாம் ஏற்கனவே அவங்க போட்ட பணிகள்லாம் இப்போ நாங்கள் வந்து எல்லா அவங்க கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். செய்கிற வேலையை சீக்கிரம் செய்யுங்க தான் நேற்று முந்தா நாள் சுற்றிக்கிட்டே இருக்கோம். அதனால் விரைந்து முடிக்கிறதுக்குள்ள பணிகள் எடுக்கப்படும்.
இந்த மாநகராட்சி எடுத்து செய்ய போறோம். அரிஸ்டோ பாலத்தை மாநகராட்சியை நேரடியாக எடுத்து செய்ய இருக்கு. காணொலியெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. இறுதியாக அவர்கள் என்ன செய்திருக்காங்க, மூன்று என்ன நம்ம கார்பரேஷன் மூணுக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்று இடத்து கைக்குள்ளான இடம் கேட்டிருக்காங்க, இன்னொன்று டவுனில் முக்கியமான இடம் ஒன்று கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொன்னாங்க, கலெக்டர் நிர்ணயிக்க விலைக்கு நாங்கள் விலைக்கே கொடுத்துட்றோன்ட்ருக்காங்க. அதனால் கலெக்டர் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க, விலைக்கு வாங்கிட்டோம். கலெக்டர் சார் இங்கே வாங்க, இங்கே வாங்க, கிடைச்சிடும், பாலை வேலை முடிஞ்சிடும். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.